ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க போறேன் தான் சோ மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் இதுக்காக ஒரு எபிசோடு நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அவங்க ரெண்டு பேருமே வரும்போது அவங்க கலாய்க்கிறாங்க ஹேய் இவங்க ரெண்டு பேரை பார்க்க மேரிடா இருக்கிற கப்பல் மாதிரி இருக்குப்பா நான் எத்தனை வாட்டி சொல்றது நாங்க ஒன்றும் அப்படி இல்லை அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒரே டம்ல தானே இருக்கும் எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க உள்ள போய் பார்த்தா செய்கன்னு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் பேசினு இருக்காரு அங்க அவர் போன போனதுக்கப்புறம் இவங்க போறாங்களா அங்க தாத்தா அவன் சொல்றாரு ரைகோ வந்து இங்கே இல்ல அவன் பிஷேஹாரா அப்படின்னு ஒரு பர்சனை மீட் பண்ண போயிருக்கான் இந்த சைடு பிஷேஹாரா மீட் பண்ண அவன் போயிடறான் நீ வந்து எதுக்கு என்ன ஃபார்முலா போட்டு சொன்ன அதாவது நம்ம கேஷுவலா இருக்கிற மாதிரி அதுவா ஒருத்தவங்களை நீ மீட் பண்ணும் அதுக்காக தான் இன்னொரு ஒரு பொண்ணும் இவளோட பேரு கைபாரா கைபாரா பார்த்தோன்னே அவனுக்கு வெக்க வெக்கமா வந்து கைபாராவை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்க பிஷேஹாராவும் சொல்றான் நாங்க ரெண்டு பேருமே எக்ஸசைஸ் தான் அதே டைம்ல இந்த ஆட்ஸ் மேலயும் எனக்கு ரொம்ப அங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஸ்கூலுக்கும் போயிருக்கும் ஆனா இப்போ இப்ப அவ வந்து தனியா தான் இருக்கா உழைக்கும் யாருமே இல்ல டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் தேடி பார்த்தேன் அப்புறம் தான் உன்னோட ஞாபகம் வந்தது நீ தான் இருக்கல இருக்கா ஏய் நீ வந்து கேட்டுக்க எனக்கு வந்து கேக்குது எவ்வளவு நேரமா நான் கேட்டு இருந்தேன் சரி அப்புறம் என்ன நீங்க என்ஜாய் பண்ணுங்க அங்க அங்கோக்கு ஒண்ணுமே புரியல அதாவது என்ன இவன் அப்படியே போயிட்டான் பின்னாடி அங்க கை பார்க்கும் கேக்குறான் ஆமா நம்ம வந்து எங்க போகலாம் அது வந்து சரி உனக்கு வந்து ஆர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இதுக்கப்புறம் அவங்க கலை வணத்தெல்லாம் பாக்க போறாங்க அதை பாக்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல இருந்தாலும் ஆளு ஏதாச்சும் புரியுதா அப்படின்னு ட்ரை பண்றான் என்னாச்சு எதுக்கு அதையே ஒரு மாதிரி உத்து உத்து பார்த்துன்னு இருக்கீங்க அதுவா இதுல ஏதாச்சும் புரியுமா அப்படின்னு பாக்குறேன் எனக்கும் நல்லாவே தெரியுது அவன் சொன்ன மாதிரியே நீங்க இருக்கீங்க ரைகோ பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவனோட பெஸ்ட கொடுப்பான் அதே மாதிரிதான் நீங்க இப்ப பண்ணிருக்கீங்க ஆனா உண்மையை சொன்ன எனக்கு வந்து அவளைக்கும் ஆட்டு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் வந்து என்ன சொல்றது பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு அந்த மாதிரி பர்சனையும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இதுக்கப்புறம் அவங்க மீலியும் சாப்பிடுறாங்க அங்க வெளிய வரும் போதே ரைகோ சொல்றான் என்னை மன்னிச்சிருங்க என்னால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகல ஏன்னா எனக்கு உண்மையை சொன்னா ஆட்டு மேலே எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இஷ்டம் இல்ல உங்களை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது ஆனா பரவாயில்ல எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு இந்த சைடு அந்த விஷயம் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சா இதனால கோக்கரும் ஒரு மாதிரி இன்னமும் ஷாக் ஆகுறான் போனா ரைகோ போனது டேட்டுக்கா ரைகோ மாதிரி ஒரு பையன் ஸ்கூல பத்தியும் ஒர்க் பத்தியும் தான் பேசி நிற்பான் அவன் எப்படி டேட்டுக்கு போயிருப்பான் அவன் இப்ப என்ன பண்ணிருப்பான் கவலைப்படாத பிஷி ஒரு அவட தங்கச்சி தான் அது அதனால அவளுக்கும் பிரச்சனை வந்து இருக்காது அங்க பெண்ணி கிட்டே அவன் கேக்குறான் ஏய் உன்னால நம்ப முடியுதா அவன் வந்து டேட்டுக்கு போயிருக்கான் அதுக்கு அது நார்மலான விஷயமா தான் தெரியுது எதுக்கு நீ இப்படி ரொம்ப ஷாக் ஆகுற இந்த சைடு அங்க அரிமாவும் விஷயமான கூப்பிடுறான் ஆமா எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க ஏதாச்சும் முக்கியமான விஷயம் இருக்கா அதே மாதிரி இப்போ நீங்க சைகனுக்கு நிறையவே பிரச்சனை தர மாதிரி இருக்கு அவர் மாதிரி எல்லா விஷயத்தையும் கட்டுறது சரியா இருக்காது சரி ஏதோ ஒன்னு இத பாரு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவரு திந்த மாட்டாரு இந்த சைடு அங்க ரைகோ காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே போகும் போது அவர் திடீர்னு கைய பிடிச்சி இருக்கிறா ஏய் நீ வந்து என்ன பண்ற நான் வந்து கைய பிடிச்சேன் அவ்வளவுதான் அதுக்கு எதுக்கு இப்படி சர்ப்ரைஸ் ஆகுறீங்க நான் இதுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா அதாவது நீங்க கைய பிடிப்பீங்கன்னு கடைசி வரைக்கும் நீங்க பிடிக்கிற மாதிரி எல்லாம் சரியா தான் நான் பண்ணேன் ஓ அப்படியா அப்பனா என்னோட பெஸ்ட கண்டிப்பா கொடுக்கறேன் நீ பெஸ்ட கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் நீ ஒரு கிஸ்ஸாச்சும் கொடுக்கணும் என்னது கிஸ்ஸா வேணா வேணா அப்படின்னா நான் அதுக்கு பொறுமையா தான் இருக்கணும் போல இதுக்கப்புறம் அந்த டேட்டை முடியுது அவன் பிஷியர் அவன் மீட் பண்றான் நீ வந்து எதுக்கு என்ன அங்க சென்ட் பண்ண நான் டேட்டை பத்தி தான் பேசலாம்னு இருந்தேன் எனக்கு புரியுது நீ அதை பத்தி தான் பேசலாம்னு இருந்தேன் ஏதோ ஒண்ணு எல்லாமே நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா எல்லா விஷயத்துமே எனக்கு சொன்னான் எனக்கும் அதை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சந்தோஷத்துக்காக தான் நம்ம வந்து போராடுறோம் இந்த பசங்க இவங்களோட பியூச்சருக்காக தானே நம்ம போராடுறோம் நம்ம நம்ம ஒரு எக்ஸசிஸ்டா இருக்கும் நம்ம வந்து அங்க கேட்க குறிசா அழிச்சாதான் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது நம்ம யாருக்காக போறாரோ இந்த மாதிரி சின்ன பசங்களுக்காக தான் அதனால இதுல எந்த விதமான தப்பும் இல்ல இப்பதான் என்னோட மைண்ட் வந்து கிளியர் ஆகுது ரொம்ப நன்றி பரவாயில்ல இருக்கட்டும் நானும் அட்வைஸ் என்னையே ஒரு மாதிரி எம்பரஸா ஃபீல் பண்றேன் இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்காரான் வீட்லயும் அங்க கோக்குற கேக்குறான் டேட் எல்லாமே எப்படி போச்சு அங்க பெனியவோ அதே விஷயத்தை தான் கேக்குறான் பெனியோ நீயுமா ஆனா அதுக்குள்ளே ஆச்சன் அங்க சோகமா வரான் ஹெய் ரைகோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதனால நீ சோகமாவா வாய்ப்பு இருக்கு அது வந்து ஒரு ரிப்போர்ட் தான் நம்ம பிரான்ச்ல இருக்கிற ஒரு பர்சன் வந்து எந்த போயிட்டானா யாருன்னு பார்த்தா இவன் மீட் பண்ணால பிஷியாரா அவன் வந்து எந்த போயிட்டானா அவன் மகனோ கேட்டுக்கு போனா அங்க இருக்கிற கேக்க குறி அழிக்கும் போது இவன் எந்த போயிட்டானா அங்க போய் பார்க்கும்போது அங்க அவன வந்து கண்டுபிடிக்க முடியல ஆனா அந்த போட்டோஸ் இவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது இது கேட்டோனே ரைகோ இன்னமும் கஷ்டப்படுறான் ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஸ்கில் ஆனவன் அவன் வந்து எப்படி இறக்க வாய்ப்பு இருக்கு அங்க ரைகோல தாங்கிக்கவே முடியல அவன் அப்படியே கைபாரவை பார்க்க ஓடி போறான் கைபாரா வந்து இப்ப என்ன நிலைமையில இருப்பாலோ இந்த சைடு அங்க கோக்கு அப்புறம் கேக்குறான் ஜாசமே நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது தேகன் வந்து வராரு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு போறாரு அது என்ன விஷயம் அதை பத்தி சொல்லுங்க நாங்களும் திஞ்சிக்கணும் இதுக்கு மேல இத மறைக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்ல அவன் என் சொன்னான் இதை சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு ஆனா பரவாயில்ல நான் சொல்றேன் இப்போ கேக்க குறி கரப்ஷன் நடக்குது அதுவும் குறிப்பிட்ட சில பல ஏரியாஸ்ல அதாவது நம்ம இருக்கிற நாருகாமி அந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் நடக்குது இது கேட்டோன்னு எல்லாருமே அங்க ஷாக் ஆகுறாங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி யூட்டா மாதிரியும் மத்தவங்களை மாதிரியும் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க போல இந்த சைடு அவன் வந்து பாக்குறான் அவ சோகத்துல உட்கார்ந்து இருக்கா நீ வந்து கவலைப்படாத எனக்கு வந்து நல்லாவே தெரியுது நான் வந்து உங்ககிட்ட சொல்லலதான் ஆனா என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஆனா நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி பிஷ் வந்து எந்த போவானு அவனுக்கு நிறையவே ஸ்கில் இருக்கு அவன மாதிரி ஒரு பர்சன் எப்படி இறக்க வாய்ப்பு இருக்கு என்னால நம்ப கூட முடியல நீ கவலைப்படாத நம்ம வந்து உள்ள போலாம் இப்ப மலையில நனைய வேணாம் இந்த சைடு அதை பத்தி தான் இவங்கள பேசினே வராங்க பென்னி உன்னோட அண்ணன் யூட்டா அவனை வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன் அவனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து பாரு எனக்கு வந்து நல்லாவே தெரியுது நம்ம அவனை கவனிக்க கூடாது திடீர்னு அங்க ஃபேமிலி ஏதாவது சொல்லுது அங்க வந்து ஏதோ ஒரு பெரிய கேக்கா கோரி வந்திருக்கு சீக்கிரம் அதோட பவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த சைடு அந்த கேக்கா அங்க இருக்கிற இடத்தையும் அப்படியே நாசமாக்கினு இருக்கு அதையுமே ஃபர்ஸ்ட் அங்க பெனிய வந்து தாக்க ட்ரை பண்றா என்னதான் தாக்குனாலும் அது பெனியை அப்படியே சைடா போட்டுது பெனிய உனக்கு வந்து எதுவுமே ஆகல இந்த கேக்கா கோரியை பார்க்கும் அவனுக்கு பழைய விஷயம் தான் அப்படியே ஞாபகம் ஏன்னா எப்போ கேக்ககோரி வந்து மத்தவங்களோட ஸ்பெல்ஸ் அப்சர்வ் பண்ணோ அந்த கேக்ககோரியோட பாடி வந்து ஒரு மாதிரி பச்சை கலர்ல மாறும் மத்தவங்களோட பாடிஸ் எல்லாம் உருவானாலும் அது வந்து அப்படிதான் இருக்கும் அங்க இதெல்லாம் ஞாபகம் அதனால எதுவுமே பண்ண முடியல அங்க பென்னிய அது கொள்ளான்னு வரும்போதே அங்க கோக்குருவும் தாக்குறான் ஆனா என்னதான் தாக்குனாலும் அது அப்படியே சைடா தூக்கி போட்டுது ஒரு கட்டத்துல இவங்களும் யோசிக்கிறாங்க நம்மளுக்கு வேற வழி இல்ல இதை பயன்படுத்தி ஆகணும் அவங்க ரெண்டு பேரோட பவசியுமே ஒன்னா சேர்க்கிறாங்க இதனால அந்த பெரிய சாடுமே உருவாகுது இதை பார்க்கற செய்கன் கொஞ்சம் ஆச்சரியமாகறாரு அதை வச்சு அட்டாக் பண்ணனு போகும்போது திரியின்ட்டு அந்த சாடு அப்படி சின்ன தைத்து நான் வந்து கேள்விப்பட்டேன் அதாவது நீங்க ரெண்டு பேருமே பாசமா கூட சண்டை போட்டீங்களாமே ஆனா இப்பதான் புரியுது நீங்க எப்படி தப்பிச்சீங்கன்னு உங்களோட பவசை நீங்க இன்னமும் இன்க்ரீஸ் ஆக்கிருக்கீங்க